ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், டிரைவர் உட்பட பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் எனி டிகிரி படித்தவங்க வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்பிஏ முடித்தவங்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்றைக்கினு பார்த்தீங்கன்னா 25/9/2021. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க. அதற்கு முடி நண்பர்களே, தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்மென்ஷன் பண்ணுறேன், போய் டீட்டெயிலாக பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்மென்ஷன் பண்ணுறேன், போய் டீட்டெயிலாக பார்த்துக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்டு டிரான்ஸ்ஃபர், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை, 625. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர், இதுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், திட்ட உதவியாளர், ப்ராஜெக்ட் அசோசியேட், டெக்னாலஜி கம்யூனிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஃபோட்டோ ஒட்டிடுங்க, அதுக்கு சைன் போட்டுடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார், நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவியின் பேர் வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து எழுதுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேலா ஃபீமேலான்றது எழுதுங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி, அதுக்கடுத்து திருமண நிலை. ஸோ உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் மேரிடுன்னு எழுதுங்க, திருமணம் ஆகவில்லைன்னா அன்மேரிடுன்னு எழுதுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து பர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை எழுதுறீங்க. அதுக்கடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்ததுனாக்கா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எழுதுங்க மூன்றாவது காலத்தில், அண்டு சர்டிஃபிகேஷன். அதுக்கடுத்தாக்க எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருவ நான்கு விதமான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியும். ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது காலத்தையும் பூர்த்தி செஞ்சுருங்க. முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சைனை மறக்காமல் போட்டுடுங்க. அதுக்கடுத்து நேம், பிளேஸ், டேட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ விண்ணப்பத்தையும் பூர்த்தி செஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு பண்ணிவிடுங்க. அது செல்ஃப் அட்டஸ்ட்னா உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க சிவி. ஸோ அனைத்துமே என்ன பண்ணுறீங்கன்னா இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தி டைரக்டர், சென்டர் ஃபார் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை, 625 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25/9/2021 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்கணும். ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்வலப் கவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும் ரைட்டுங்களா. அவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன்படி மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் த பெஸ்ட்.